ஆரோக்கிய வாழ்விற்கு அடிப்படை தேவை இயற்கை உணவுதான் என்பதை உணர்ந்து 26 ஆண்டுகளாக ஆரோவில் பகுதியில் விவசாயம் செய்து வேளாண் விஞ்ஞானியாகவே மாறியுள்ளார் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒருவர். இவரை பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவில் நகரத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். மேலும் இங்கு வெளிநாடுகளை சேர்ந்த ஏராளமானோர் தங்கி பல்வேறு கலைகளை கற்றுக்கொண்டும் இந்திய கலாச்சாரத்தை உள்வாங்கிக் கொண்டும் வாழ்ந்து வருகின்றனர். அந்த வகையில் இங்கிலாந்து நாட்டில் இருந்து 1992 ஆரோவில் வந்தவர் டங்கன் மைக்கென்சி. தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு தனது பெயரை கிருஷ்ணா என மாற்றி தமிழ் பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார். இயற்கை விவசாயம் மீது அதிக ஆர்வம் கொண்ட இவர் ஆரோவில் நகரில் 6 ஏக்கரில் நிலத்தை வாங்கி இயற்கை வேளாண் பண்ணையை நிறுவினார். மண்தான் உயிர், அதில்தான் இயற்கை வளம் என்பதை உணர்வு பூர்வமாக அறிந்த இவர் எந்தவித செயற்கை உரமும் இன்றி தனது நிலத்தில் மா, பலா, வாழை போன்ற பழ வகைகள், சுண்டைக்காய், கருணை கிழங்கு போன்ற நாட்டு காய்கறிகளையும் விளைவிக்கிறார். இந்த டோட்டல 140 வித்தியாசம் பயிர வளரும். இந்த நிறைய பயிரை கடியில் கிடையாது. முழுங்கிக்கீரை இருக்குது, வாழை, வெண்டைக்காய் இருக்கு. ஆனால் இன்னும் நிறைய சின்ன சின்ன பயிரை நாங்கள் வாழிக்கிறோம். தூதுவள்ளி, புளிச்சிட்டு கீரை. விவசாயி இப்போ இந்த மாதிரி பயிர் வளரும் ரொம்ப வளர மாட்டான். கோசு, மொட்டை கோசு அந்த மாதிரி கடிகம். ஆனால் இந்த பயிர் தான் இங்கே வளர முடியாது. அப்போது தமிழ் கலாச்சாரம் எப்படி வளர்ந்துச்சு? அந்த பயிருக்கு கூட கிடையாது. இந்த பயிருக்கு கூட வளர்ந்துச்சு. சுந்தக்காய், வரட்டண்டு, வறுப்பு இந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன். நம்ம பூமி கூட இல்லாமல் நாங்கள் தான் லைஃப் இல்லை, நமக்கு ஒன்றுமே இல்லை. கோழிக்கீரை, பசலை, பொன்னாங்கண்ணி போன்ற கீரை வகைகள், தூதுவளை, முடக்கத்தான் உள்ளிட்ட மருத்துவ குணமுள்ள செடி வகைகளையும் பயிரிட்டு வருகிறார். தனது பண்ணையில் சேரும் மரக்குப்பைகளை வெளியேற்றாமல் அதையே தாவரங்களுக்கு உரமாக்கி விவசாயிகளுக்கு பாடம் சொல்லும் சிறந்த வேளாண் விஞ்ஞானியாக மாறியுள்ளார் கிருஷ்ணா. இப்போ தமிழ்நாடு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எல்லாமே பேசுவாங்க. ஏன்னா அது இருக்குது அவங்க மைண்டில். அவங்க தே ஸ்டில் தே நோ திஸ் சப்ஜெக்ட், இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். அப்போது நம்ம தமிழ் கலாச்சாரம் தான் துதுவலை. தமிழ் கலாச்சாரம் நம்ம எடுத்துக்கான். தமிழ் கலாச்சாரம் சொந்தக்காய், வரட்டண்டு, வாழைப்பூ சாப்பிட்னா நம்ம பொல்யூஷன் ரொம்ப குறைஞ்சிக்கிறோம். தனது நிலத்தில் விளைந்த பொருட்களை மட்டுமே கொண்டு ஆரோக்கியமான இயற்கை உணவுகளை தயாரித்து உணவு விடுதியை நடத்தி வருகிறார். ஆரோவில் பகுதிக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு எந்தெந்த பொருளில் என்னென்ன சத்து உள்ளது என்பதை விளக்கி கூறி அதை உணவாக பரிமாறி மகிழ்கிறார். தினமும் நம்ம ஹோட்டலில் நாங்கள் எந்த சாப்பாடுனா சர்வ் பண்ணுறோம். தினமும் நான் வெள்ளக்கார மக்கள், ஹிந்திக்கார மக்கள், தமிழ்காரர் மக்கள் இந்த காடே நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. நம்ம லோக்கல் பயிரை சாப்பிட்னா கண்டிப்பாக நம்ம உலகை நல்ல போவோம். அப்புறம் கலாச்சாரம் நல்லா இருக்கும். மியூசிக், ஆர்ட்டு, ஸ்கூல் பசங்களாக வரோம், எஜுகேஷனு, இது ஒரு நல்லது. இட்ஸ் ஹாப்பி. பாரம்பரிய உணவு வகைகளை மறந்து பீஸா, பர்கர் என வெளிநாட்டு உணவுகளை தேடிச் செல்லும் நிலையில் தமிழர்களின் உணவு முறைகள், அதில் உள்ள மருத்துவ குணங்களை உணர்ந்து அதனை மக்களிடம் சேர்க்கும் இந்த அயல்நாட்டு விவசாயி உண்மையில் வெள்ளைக்கார நம்மாழ்வார்தான். வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் கந்தன்.